சேர்வைக்காரன் மடம் சேர்வைக்காரன் மடம் பஞ்சாயத்தில் காமராஜ் நகர்லேருந்து நாங்கள் பேசுகிறேன். என் பேர் செல்வராணி. இந்த கிராமத்தில் புதுசாக ஒரு இது ஒயின் ஷாப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒயின் ஷாப்பு வேண்டான்னு நாங்கள் இவ்வளோ நேரம் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினோம். எங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் போய் நாங்கள் மனு கொடுத்துட்டு வந்தோம். நாங்கள் கிராம சபை கூட்டத்தில் மொதல் தீர்மானமாக இந்த வருஷம் பதவி ஏற்ற உடனே மதுவிலக்கு வந்து இந்த கிராமத்துக்கு தேவையில்லை, இந்த கடை தேவையில்லை அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த இதை பண்ணி நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தோம். அங்கே போய் விசாரிக்கிற இடத்துல அவங்க கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு ஆஃபீஸர்கிட்ட கேட்டாங்க, என்ன இப்படி வந்திருக்காங்களே பிரச்சனைன்னு கேட்டதுக்கு கலெக்டர் கேட்கச்சில அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு வீடு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த இது வீடுகள் அநேகமாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காண்டி நாங்கள் இப்போ பொதுமக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இப்போ அந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். இந்த போராட்டத்தை கேள்விப்பட்டு பிரஷ்காரங்க எல்லோரும் வந்தாங்க, அதிகாரிகள் வந்தாங்க, தாசில்தார் அவங்கெல்லாம் வந்தாங்க. வந்து பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பேச்சுவார்த்தையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு 10 தினங்களுக்குள்ளே நாங்கள் இந்த கடை எடுக்கோம், நாங்கள் இது எங்களுக்கு நாங்கள் உரிய பர்மிஷன் நாங்கள் இது பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி இந்த போராட்டத்தை நாங்கள் இப்போ கைவிட்டுருக்கோம். ஆனால் அது மீறி எடுக்கலைன்னா நாங்கள் வந்து பொதுமக்கள் சேர்ந்து போராட்டத்துக்கு தயாராக இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் வந்து இப்படிப்பட்ட புது புது மதுக்கடைகள் வந்து தேவையில்லை, அந்த இடங்களில் வந்து எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இது வந்து கொஞ்சம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களில் சேர்ந்த இது. நாங்கள் வந்து அனுதினமும் வந்து கூலி வேலைகளில் செஞ்சு பொதுமக்கள் இருக்கோம். அப்படி இருக்கச்சில எல்லா மதமும் எல்லா இதுவும் சமத்துவமாக இருக்கும். அப்படிங்கச்சில இந்த மதுக்கடை வர்றதுனால எங்கள் தலைமுறை இதோட முடிஞ்சாலும் வர்ற தலைமுறை வந்து கல்விக்கு பேர் போனதாக வரணும். இது வந்து காமராஜ் நகர்னு பேர் எடுத்தது, காமராஜர் பேரை வச்சுட்டு கல்வித்துறைக்கு உள்ளவர் பேரை வச்சுட்டு கல்லுக்கடை நம்ம தேவை கிடையாது. இது பக்கத்தில் பாலிடெக்னிக் இருக்குது, ஜெயா பாலிடெக்னிக் இருக்குது, அதை கொஞ்சம் 2 கிலோமீட்டர் கண்டு இன்ஜினியர் காலேஜ் இருக்குது, போப் காலேஜ் இருக்குது, இந்த பக்கத்தில் சர்ச் இருக்குது, இந்து கோயில்கள் இருக்குது, 75 குடும்பம் 80 குடும்பம் நாங்கள் மேற்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சுல வந்து எங்களுக்கு ஏற்கனவே அநேகமாக எங்கள் சகோதரர்கள் அநேக பேர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அதையும் மீறி இந்த கடையை வச்சா எங்கள் வாழ்வாதாரம் இன்னும் பாதிக்கும். அப்படிங்கச்சில அநேக கேடுகள் வரும். போக்குவரத்துக்கு எங்களுக்கு பஸ் வசதிக்கு எத்தனையோ நேரம் மனு கொடுத்துருக்கோம், ஒன்றும் ஸ்டெப் எடுக்கலை. ஆனால் புதுசாக இப்படி கடை ஓப்பன் பண்ணதுக்கு நல்லா ஸ்டெப் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கச்சில வந்து எங்களுக்கு நாங்கள் அரசாங்கத்திட்ட வைக்கிறது என்ன கோரிக்கைன்னா, நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் பஸ் ஏறணும். அப்போ எனி டைம் பஸ் ஏற, நைட்டு ஒரு விசேஷம் இது ஒரு இது நல்லது கெட்டதுக்கு நாங்கள் பஸ்ஸுக்கு போவோம் வருவோம். அப்போ குடும்பமாக போயிட்டு வரச்சுல பிள்ளைகளுக்கோ பெண்களுக்கோ வந்து பாதுகாப்பானது அவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? உறுதி யாராலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நடந்த பிறகு எதையுமே நோய் வர்றதுக்கு முன்னாடி டெங்கு காய்ச்சலுக்கெல்லாம் நீங்கள் போய் தொட்டி தொட்டியாக போய் மருந்து ஊற்றணும். அப்போ வருமுன் தடுப்போம் அப்படிங்கிற காரணத்தை தானே. அதே மாதிரி இதை வருமுன் தடுப்புக்கிறதுக்காண்டி இந்த மதுக்கடை எங்களுக்கு வேண்டாங்க. ஒன்றும் நடக்காது, அப்படி நடக்காது, இப்படி நடக்காது, பேச்சுவார்த்தைக்கே இடம் கிடையாது. எங்களுக்கு தேவையானது இந்த கடையை எடுக்கணும், கட்டாயம் எடுக்கணும். அதுக்கு நாங்கள் உறுதியாக போராடுவோம். சேர்வைக்காரமடம் பஞ்சாயத்துலேருந்து காமராஜ் நகர் ஊருக்கு, அந்த ஊர் மக்களுக்கு இப்போ புதிதாக ஒரு 3ஆம் தேதி ஒரு ஒயின் ஷாப் திறந்துருக்கு. அந்த திறந்த அன்னைக்கு நாங்கள் போய் கேட்டோம், ஏன் இந்த ஒயின் ஷாப்பு திறந்துருக்கு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, எல்லா கவர்மெண்ட் சீலோடு வச்சு தான் நாங்கள் திறந்துருக்கோன்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போய் பஞ்சாயத்தில் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் போட்டிருக்கோம். அந்த தீர்மானத்தில் மொத தீர்மானமே எங்களுக்கு வந்து 20 மதுக்கடை வேண்டான்னு தான் நாங்கள் போட்டிருக்கோம். அதையும் மீறி கவர்மெண்ட் எங்களுக்கு மதுக்கடை திறந்து வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் திருப்பியும் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போனோம். மனு கொடுக்கும்போது கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. கிராம கருப்பு கொடி நாங்கள் கட்டி விட்டுருக்கோம். மக்கள் உண்ணாவிரத போராட்டத்துக்காக நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். திருப்பி கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து பேசியிருக்காங்க, நாங்கள் நல்ல ஒரு முடிவை சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முடிச்சிருக்கோம். நீங்கள் கடையை கண்டிப்பாக எங்களுக்கு அகற்றியே ஆகணும். அது கடை எங்கள் ஊருக்கு வேண்டாம்.